ஆமா ஜென்டில்மா ஜென்டில்மான் படம் உலக ஹிட்டா இருந்தேன் ஜென்டில்மான் உலக ஹிட்டு ஜென்டில்மான் டூவும் உலக ஹிட் ஆயிடும் இல்ல சங்கர் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ரீதியில பெரிய ரேஞ்சில் ஆகி போச்சு ஒரு சங்கர்னா ஒரு சங்கர் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினி அது மாதிரி ஜென்டில்மான் டூ கேட்டி குஞ்சு வந்தா தனி எந்த மன வருத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல ஏறமா ரொம்ப பிஸியா இருக்கு அதனாலே பண்ண முடியல ஆமா பண்ணிருக்கேன் அவரெல்லாம் பயங்கர பிஸியா இருக்கு இல்லாத காரணம் அவங்க பிஸியா இருக்கேன் என்னோட டேட்டில் அவங்க கன்வீனியண்டா வருது இல்லை அதனால வேற எந்த மன வருத்தம் இல்ல அவங்கவுங்க பெரிய ரேஞ்சில் வந்துட்டு இருக்க பார்த்து நான் சந்தோஷப்படுது நன்றி மறந்து அது நிறைய ஆளுங்க நன்றி மறந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது நான் அந்த எதிர்பார்ப்பு இல்லை யாரையும் கொண்டு வர இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சங்கரை இன்வைட் பண்ணிருக்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாம் அத்தனை ஆளுங்களும் இன்வைட் பண்ணியிருக்கேன் அவரெல்லாம் பிஸியா இருக்கேன் ஒன்றும் சொல்லி இல்லை நான் அது அதுக்கப்புறம் அவர் பிஸியா இருக்கனால இப்போ ரெண்டு படம் மூணு படம் அவர் பண்ணிட்டு இருக்கேன் பிஸியா இருக்கான்னு பார்க்க முடியல ஃபோனில் மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அது ரிப்ளை இல்லை அவர் ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம வாய்ஸ் மெசேஜும் கொடுத்தா ரிப்ளை இல்லைன்னா இந்த படங்கள் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அப்போ அது பிஸியா ஏறமா ஏறமா பிஸியானால வரல அதனால நானே கீரவாணி சார் எனக்கு எந்த வருத்தம் இல்லை எல்லாரோடும் எனக்கு அன்பு பாசம் தான் இருக்கு நான் வருத்தப்படம் அவர் எனக்கு ஒன்றும் தப்பு பண்ணல அவங்களுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கலாம் அவங்கள வச்சு படம் பண்ணது கம்பேக் இல்லை நான் எங்கேயும் போகவே இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் எங்கேயும் போகல ஜென்டில்மேன் டூ உலக அளவில் பேசப்பட மாதிரி ஒரு படமாக இருக்கும் பட்ஜெட் படம் ஃபர்ஸ்ட் கோபி வந்தால் தான் எனக்கு சொல்ல முடியும் நான் எந்த படத்துக்கும் அப்படி தான் ஜென்டில்மேன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பட்ஜெட்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் கோபி வந்தப்போ ஒரு அமௌண்ட் தெரிஞ்சேன் இது கல்வியை மட்டும் இல்லை மக்கள் எல்லாரும் ஜென்டில்மேனாக இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு ஆளும் ஜென்டில்மேன் இருந்தால் நாட்டுக்கு நல்லா இருக்கும் அது மாணவர் ரொம்ப கஷ்டப்படுது வரக்கூடாது அரசாங்கம் நல்லா பண்ணிட்டு இருக்கு நல்லா பண்ணும் எதிர்பார்ப்பு நம்ம இருக்கணும் ஜென்டில்மான் முதல் பாகத்தில் அப்படி இருந்தேன் இனி அது மாதிரி நம்ம ஒரு படம் ஜென்டில்மான் 30 வருஷத்துக்கு முன்ன பண்ணேன் இன்னே கொள்ள மக்களுக்கு என்ன ட்ரெண்ட் வச்சுட்டு நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் நீட்டு வச்சுட்டு நான் எதுவும் சொல்றதுக்கு அந்த அளவு நான் வளரில்லை அர்ஜுன் இல்லை அர்ஜுன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப பிஸியா இருக்கு அவரு எல்லா ஆர்டிஸ்டுகளும் நம்ம வச்சு பண்ண ஆளுங்க ரொம்ப பிஸி அர்ஜுனா அர்ஜுன் கெஸ்ட் ரோல் பண்ணது அவர் பிஸியா இருக்கிறதால நம்ம எப்படி பண்ணுறது அடுத்த படங்களும் அது சொல்ல முடியும் இந்த படம் ஜென்டில்மேன் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இது கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக அவங்க அர்ஜுன் பிஸியாக இருக்கேன் சங்கர் பிஸியாக இருக்கேன் ரவுமான் பிஸியாக இருக்கேன் அதனால நான் அவங்கள அப்ரோச் பண்ணல அப்ரோச் பண்ணியாச்சு இவங்களை எல்லாம் அப்ரோச் பண்ணியாச்சு அர்ஜுனோடு கேட்டால் அவர் பிஸியாக இருக்கேன் இப்போ டைரக்ட் பண்ணுறேன் சங்கர் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ரவுமான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்போ நான் என்ன அப்கமிங் டேலண்டட் ஆள்கார் எனக்கு ஸ்டோரி தானே ஹீரோ யங்ஸ்டர்ஸு கம்மிங் நல்ல டேலண்டட் ஆள்கார் இருக்கேன் அப்போ நான் சொன்ன மாதிரி டேட்டு கிடைக்கும் மற்றவங்க 2 நாள் 3 நாள் இப்போ என்ன தெரியுமா இப்போ இண்டஸ்ட்ரியில் நான் உங்களோட சொல்கிறேன் எல்லாருமே அவர் கணக்குன்னு வேலை செய்கிறேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு கொத்தனார் இல்லை ஒரு கார்பெண்டரை வந்துனா காலையில் அவர் சைக்கிளில் சாப்பாடு கொண்டு வரும் சாப்பிட்டுட்டு வேலை செய்யும் பெட்ரோல் அடித்து ஸ்கூட்டரில் வந்துடும் இப்போ வருத ஆளுங்களும் 3 hour 5 lakh அது கொடுக்கறது எனக்கு வசதி தகுதி இல்லை அவங்கள வச்சு அதனால நான் என்னோடய சம்பளம் கேட்காம நல்ல டேலண்ட் ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது ஆனால் இப்போ வந்து அந்த நாங்கள் தான் வந்துட்டு ப்ரொடியூசர் வந்து சாப்பாடு கொடுக்கணும் 5-star ஹோட்டல் கொடுக்கணும் காரவன் கொடுக்கணும் ட்ரெஸ் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தாலும் அவர் அவர் கணக்குனா வருதுன்னு சொன்னதுனால எனக்கு அந்தளவு வசதி இல்லாததுனால நான் பண்ணதில்லை அதனால் எத்தனையோ டேலண்ட் ஆளுக்கார் இருக்குது அவங்கள வச்சு படம் பண்ணலான்னு உள்ள ஐடியா அவங்கள ஓகே நன்றி ஓகே நன்றி நீங்கள் வந்து இது பண்ணுங்க